பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் திராவிட மொழி குடும்ப உறவின் அடையாளமான தென்னிந்திய நிலப்பரப்பைச் சேர்ந்த தெலுங்கு கன்னட மொழி மக்களுக்கு இனிய உகாதி புத்தாண்டு வாழ்த்துக்கள் அவரவர் மொழிகளையும் பண்பாட்டு கூறுகளையும் போற்றி பாதுகாத்து ஆதிக்கத்திற்கு இடமின்றி அன்பால் இணைந்து சகோதரத்துவம் காத்திடுவோம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தெலுங்கு வருட பிறப்பிற்காக இப்படி வாழ்த்து சொல்லியிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த நிமிடம் மு க ஸ்டாலின் வாயில் இருந்து எந்த முத்தும் உதரவில்லை ஒவ்வொரு தமிழரும் வெட்கி தலைகுரிய வேண்டிய நிகழ்வு இது திமுகவை ஆதரிக்கும் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய இடம் இது இந்தியா முழுக்க பன்முக கலாச்சாரத்தை மரபுகளை மதித்து அதை உயர்த்தி பிடித்ததுதான் சனாதன தர்மம் ஒவ்வொரு மொழிக்கும் வேறுபட்ட ஆண்டு துவக்கமும் பழக்க வழக்கங்களும் உள்ளன அதை கடைபிடிக்க வைப்பது அவர்களை மதிப்பதுதான் தான் தர்மம் ஆனால் உலகம் முழுக்க கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் யூதரும் தங்கள் ஆண்டு பண்டிகைகளில் எந்த நெகிழ்வையும் அனுமதிக்க மாட்டார்கள் எந்த பன்முகத்தன்மையும் கிடையாது இந்துக்கள் இயல்பிலேயே மத சார்பற்றவர்கள் என்பதற்கு இது போன்ற பன்முக கலாச்சாரம்தான் காரணம் பன்முகத்தன்மையை பற்றி பேசும் திராவிட தரப்பு எப்படி மோசமான தமிழ் இந்து வெறுப்பாளர்கள் என்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் இந்த வாழ்த்து உதாரணம் மலையாள தெலுங்கு புத்தாண்டுகளை வாழ்த்துவார்களாம் ஆனால் சூரிய நாட்காட்டியை பின்பற்றி மேசத்தை முதலாக கொண்ட சித்திரையை தமிழ் புத்தாண்டு என்று ஏற்க மாட்டார்களாம் காரணம் தமிழர்கள் இந்துக்கள் இல்லையாம் தமிழர்கள் இந்துக்கள் இல்லை ஆனால் திராவிடரான தெலுங்கர் கன்னடர் மலையாளி எல்லாம் இந்து என்றால் இதன் பொருள்தான் என்ன ரம்ஜான் கிறிஸ்துமஸ் எல்லாவற்றுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஆனால் தமிழகத்தில் கொண்டாடும் தமிழர் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் என்றால் இவர்களது நோக்கம்தான் என்ன ஆக தமிழனை காயடிக்க மட்டுமே இந்த மிஷினரி திராவிட அரசில் இயங்குகிறதே அல்லாமல் நம்மை வாழ்விக்க இல்லை என்பதை உணராதவரை நமக்கு உயர்வே இல்லை நன்றி